நூலருந்த பட்டம் போல எங்காவது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடாதா என்று ஆங்காங்கு அலைவாய்ந்து ஓய்ந்து எங்கோ ஒரு முள்ளுச்செடிக்குள் பற்றி கிழிந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட எத்தனையோ சாதனையாளர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த சமூகத்தில் ஒரு அடையாளம் கிடைக்காதா, கொடுக்க மாட்டார்களா என்று. காரணம், இங்கே அடையாளம் தேவைப்படுகிறது, அங்கீகாரம் தேவைப்படுகிறது. அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக இந்த விருது வழங்கும் இந்த விழா. வனிதா கண்ணதாசன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன். கடலூரின் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருபவர். கடந்த 15 ஆண்டு காலமாக சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து வருகிறார். அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் தற்காப்பு கலையை மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்து வருகிறார். ஒரு புறம் பணி, இன்னொரு புறம் சமூக செயல்பாடு என கடலூரில் வளம் வருகிறார். ஆதரவில்லாத முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்து வருகிறார். இவரது செயலை பாராட்டி பல அமைப்பினர்களும் பல விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளனர். சிலம்பம் போன்ற தற்காப்பு கலையை விழிப்புணர்வோடு போதித்து வரும் கடலூர் வனிதா அவர்களுக்கு தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் வழங்கும் 2023 ஆண்டிற்கான சொல் அல்ல செயல் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒரு மனுஷன் கிட்ட வந்து ஒரு வாக்கு கொடுத்து அதை எப்படி காப்பாற்றணுன்றது நான் உண்மையாகவே அவங்க கிட்ட தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கூட அவங்களுடைய உடல்நிலை வந்து சரியில்லை, ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். கட்டாயம் நான் என்ன நடந்தாலும் வந்துடுன்னு சொல்லி கடலூரில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருப்பவர். 1000 மேற்பட்ட மாணவர்களுக்கு தற்காப்பு கலையாக இருக்கிற கராத்தே, சிலம்பம் போன்ற கலைகளை தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர். எல்லோரும் ஏழைகளை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் ஒருவரும் ஒருபோதும் அவர்களோடு இருக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி அன்னை தெராசா சொன்னாங்க. நான் வந்து ஒருவேளை அந்த அம்மா இவங்கள பார்த்துருந்தா அதை சொல்லாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுல நான் பார்க்குறது என்னென்னா, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு அளிப்பதை தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருப்பவர். ஏழைகளோடே தொடர்ந்து வசித்து கொண்டிருப்பவர். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பவர். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகன வரவேற்கின்றேன்.